ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆறாம் வகுப்பில் இயல் ஒன்று கீழே தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த பாடம் பேர் வந்து தமிழ் கும்மி அப்படி அதுலேருந்தே தெரியுது கும்மி அப்படிங்கிற ஒரு கலையை பற்றி சொல்லியிருக்காங்க அது தமிழோட இணைச்சி சொல்லியிருக்காங்க இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க கும்மினா என்ன ஒருத்தர் கூட்டமாக கூடி கும்மி அடிப் கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க ஆடுவாங்க அதுதான் வந்து கும்மி அப்படிங்கிறது கும்மியிலையே வந்து தமிழை பாடிக்கிட்டே தமிழை பத்தி பாடிக்கிட்டே ஆடினா எப்படி இருக்கும் அதுதான் வந்து இந்த டாபிக் தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க இவர் இது யார் எழுதுனேன்னா பெரும் சித்திரனார் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு இவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்க கோதையரே கும்மி கொட்டுங்க அப்படின்னா இளம் பெண்களே கும்மி கொட்டுங்க எட்டு திசையிலேயே புகழ் வந்து போய் கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் நிறைய பல நூறு ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மொழி வந்து தமிழ் நிறைய பல நூல்கள் அறிவு கொண்ட நூல்கள் நிறைய இருக்கிற மொழி வந்து தமிழ் ஆழிப்பெருக்கு அதாவது கடல் கடல் வந்தாலும் கடல் பெருக்குகள் கடல் பெருக்குன்னா கடல் சீற்றம் கடல் சீற்றம் வந்தாலும் நிறைய காலத்திற்கும் முற்றும் அழியாம ந கால மாற்றங்கள் நிறைய வந்தா கூட அழியாம நிலை நிலைத்து நிற்கிறது நம்ம தமிழ் அப்படின்னு சொல்றாங்க பொய் அகற்றும் உள்ள பூட்டு அறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டி இருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொய்ய வந்து நீக்கும் உள்ள பூட்ட இருக்கும்னா மனதோட அறி அறியாமைய வந்து நீக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டி இருக்கும்னா அன்பு இருக்கிறவங்களோட அவங்க வந்து இன்ப பாடல்கள் நிறைந்த மொழி வந்து தமிழ் இன்ப பாடல்கள் வந்து நிறைந்திருக்கும் உயிர் மெய்புகட்டும் அப்படின்னா இப்போ வந்து மெய் அப்படின்னா என்ன உண்மை உண்மை உண்மைங்கிறது உயிர் மாறிக்க சொல்கிறாங்க உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி வந்து தமிழ் அறமேன்மை கிட்டும் நிறைய அறக்கருத்துகள் தமிழில் இருக்குது இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இந்த உலகம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்த தமிழே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெருஞ்சித்தினார சொல்கிறாரு சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்குன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை அறியாமை அப்படின்னு சொல்லலாம் அரிய விரும்பாமை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க நூல்வெளி யார் எதுனதுன்னு கொடுத்துருக்காங்க பெரும் சித்திரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் இதை எப்படி நாம வச்சுக்கலாம் பெரிய மாணிக்கம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் பெரிய மாணிக்கம் இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவரோட சிறப்பு பேர் வந்து பாவலரேறு இப்போ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு பெரும் சித்திரம்னா என்ன சொல்லுவாங்க பெரிய ஓவியம்னு வச்சுக்கலாம் பெரும் சித்திரம் ஒன்று இருக்கு அதை வந்து பாவலர் அப்படின்னா ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க பாவலர் பாவலர் வந்து ஏறி போய் எடுக்கிறாரு ஏறு பாவலர் ஏறு சொல்ல பெரும் சித்திரத்தை பாவலர் ஏறி போய் எடுக்கிறாரு இது வந்து இப்போ சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் வந்து குழப்பம்ச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பழைய புக்குலேயே இருக்கு பாவலர் ஏறு அப்படிங்கிறது பழைய புக்லேயே இருக்கு பெரும் சித்திரத்தை வந்து பாவலர் வந்து ஏறி போய் எடுக்கிறாரு பாவலர் ஏறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயராக அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு இது வந்து பெரிய கொய்யாக்கனி அப்படின்னு நாம வச்சுக்கலாம் பெரிய அப்படின்னா பெரும் சித்திரனார் கொய்யாக்கனியில வந்து கொய்யாக்கனியும் வந்துருது கனிச்சாறும் வந்துருது பெரிய பாவி பெரிய பாவி இவன் பெரிய பாவி நிறைய பாவம் செஞ்சுட்டா பெரிய பாவீவன் பா அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரிக்க பாவிய கொத்துங்கிறது பெரிய பாவி இவன் நெக்ஸ்ட் வந்து நூறாசிரியம் நூறு மார்க் வாங்கிட்டா பெரிய பெரிய ஆள் வரைக்கும் காமிப்பாங்கள்ல பெரிய ஆளா நீ நூறு மார்க் வாங்கினா அப்படின்னு தான் வச்சுக்கோங்க நூறாசிரியம் அப்படிங்கிறது பெருஞ்சித்தனாரோடது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்க இது இந்த இதழ்களெல்லாம் நடத்தியிருக்காரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு இது எப்படி ஞாப்சிக்கலாம்னா இது வந்து கும்மி அடிக்கிறது தானே அது வந்து கனிச்சாறுன்னா ஜூஸ் தானே அதான் வந்து கனிச்சாறு குடிச்சிட்டு கும்மி போ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கனிச்சாறு குடிச்சிட்டு கும்மி அடிக்க போயிட்டு வா இந்த நூல் வந்து எட்டு தொகுதியாக வெளிவந்திருக்கு எட்டு தொகுதி அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் வந்து நம்ம பார்க்குறோம்ல தமிழோட புகழ் வந்து எட்டு திசையிலும் பரவற இருக்க கும்மி அடிங்கன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இருக்கும் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கொட்டுங்கடி எட்டு திசையிலும் வந்து 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 எட்டு வெளிவந்திருக்கு இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது ஓகே நெக்ஸ்ட் வந்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொன்னது வாணிதாசன் வாணிதாசனோட கவிதைகள்லாம் தான் இது இதை இது சொல்லிட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்டாக்கா வாணிதாசன் இதை வந்து ஷார்டட் வைக்கலாம் வாணி அப்படின்னா இப்போ வந்து இங்கே வாணின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம்ல இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம்ல அதே மாதிரிக்கு வான் தோன்றி வானத்தில் வானத்தை பார்க்க வாணி அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம் வானத்தை பார்க்க வாணி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் வான் தோன்றி இல்ல வானத்துல ஏதோ தோன்றி இருக்கு ஏதோ இருக்கு வானில ஏதோ தோன்றி இருக்கு அதை பார்க்க வாணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கூட நாம வச்சுக்கலாம் வானத்தை பார்க்க வாணி வந்து தமிழ் மொழியில் படித்தால் தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடைவாய் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது நம்ம பார்த்தோம் மேதினின்னா என்னது உலகம் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் அப்படிங்கறத பிரிச்சா பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் அதை சேர்த்தா பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை இதை சேர்த்தா எட்டு திசை நெக்ஸ்ட்டு வந்து வேற எதுவும் கொடுக்கல இதோட இந்த லெசன் முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிஎன்பிசி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க